ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹீரா யுவராஜ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய என்னவனோட பர்த்டேக்கு முன்னாள் நாங்கள் வந்து ஹேர் கட் பண்ண வீடியோவும், ஸோ அன்றைக்கி நைட் நாங்கள் கேக் 12:00 கேக் கட் பண்ணோம், அதோட வீடியோஸும் மட்டும் பார்க்க போகிறோம். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி அப்ளை ஆகுண்ட வீடியோ வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிவிட்டோம், நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. பர்த்டேக்கு முன்னாள் வந்து நாங்கள் ஹேர் கட் பண்ணலான்னு போனோம் ரெண்டு பேருக்கும், அப்பாவுக்கும் பையனுக்கும். ஆக்சுவலி வந்து வீரன் இவ்வளோ அமைதியாக கட் பண்ணிக்கிறான், ரொம்ப நல்லவன்னு நினைக்கிறீங்க, பட் அவன் கிடையாது, ரொம்ப ரொம்ப கெட்ட பையன். இதுக்கு முன்னாடி நாங்கள் 2 times பண்ணியிருக்கோம். அப்போ ஊரே குட்டி அந்த திருத்தனியே வந்து அவனை பார்க்குற அளவுக்கு அவன் கட்டியிருக்கான். பட் இப்போ வந்து இவ்வளோ நல்லவனாகவும் நல்ல பையனாகவும் ஹேர் கட் பண்ணுவான் நாங்கள் நினச்சி கூட பார்க்கலாம். சூப்பராக பண்ணிக்கிட்டான், வேறு லெவலில் அவனோட ஹேர் செட் ஆச்சு. ஸோ பர்த்டே பேபி அவன் கிடையாது, என்னுடைய கணவர் மட்டும்தான். அவர் வந்து அந்த அளவுக்கு அவர் அழகாக செட் பண்ணிக்கிட்டார் ஹேரை. ஹேர் செட் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து, மாமா இங்கே கோடு போடுங்க, இங்கே கோடு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா நான் ஆரம்பத்துலேருந்தே அவனுக்கு ஹேர் கட் பண்ணுறோன்னா கோடு போடுவேன், ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவருக்கு அப்படி தான் பண்ணுவேன். ஸோ அவரும் அதுக்கேற்ற மாதிரி அழகாக காட்டிக்கிட்டாரு, அங்கே பாருங்கள். எங்களுக்கே ஒரு செகண்ட்லேருந்து தீவனாயுது, இவ்வளோ நல்லவனை முடிக்க பண்ணிட்டானே அப்படின்னு இருந்துச்சு. ஸோ முடியெல்லாம் நல்லா செட் பண்ணிட்டாங்க, செம்மையாக இருந்தார், பார்க்கவே வேறு லெவலில் இருந்தார். இதில் துறைக்கு தூக்கம் வேறு, ஆனாலும் சரி ஓகே தூங்க போகிறான்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாவுக்கு, நீ கூட்டிகிட்டு போய்டு வீட்டுக்கு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ சார் வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டார், அவர் எப்போவுமே அந்த கண்ணாடி போட்டுக்கிட்டு தான் இருப்பார். நான் அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவனை குளிப்பாட்டி தூங்க வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். தூங்க வச்சுட்டு பார்க்குறேன், ஹீரோ என்ட்ரி என்னுடைய என்னவன். ஸோ அவரும் ஹேர் கட் பண்ணிட்டாரு. ஸோ போடு போட சொன்னால் போடாமல் வந்துட்டாங்க, எனக்கு செம்ம கோவம். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ என்னோட என்ன ஒரு அழகாக தான் இருக்கிறாங்க, சூப்பராக ஹேர் கட் பண்ணியிருக்காரு, எனக்கு அவர் அழகு தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட், வீரனுக்கு கிடையாது, என்னுடைய என்னவனுக்கு தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் வெளியர், சாக்லேட் வெளியர், அதாவது கேர்ள்ஸ் தான் சாக்லேட் சாப்பிடுவாங்க சொல்லுவாங்க. இங்கே வந்து தலைகீழாது, நான் சாக்லேட்டே சாப்பிட மாட்டேன், ஸ்வீட்ஸு இந்த கேக்கெலாம் நான் சாப்பிடவே மாட்டேன். பட் என்னோடய ஹஸ்பண்ட் அப்படி கிடையாது, அப்படியே ஏற்குமாறு வீட்டில் ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்கணும்ல, ஸோ அதனால் வந்து நான் எதுவும் சாப்பிட மாட்டேன், அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ நான் கல்யாணம் ஆன வருஷம் இந்த 3 வருஷத்துலேயும் இதாவது 4வது பர்த்டே இது, இது எல்லாத்துக்குமே வந்து நான் அவர் சாக்லேட் மட்டும்தான் வாங்கி தருவேன், எவ்வளோ சாக்லேட் வேணால் வாங்கி தருவேன். ஸோ இது வந்து என்னோடய இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேக் கடைக்கு போகலாம், 12:00 கேக் வெட்டலாம் அப்படின்னு போனால் அந்த அண்ணா கடையை மூட போயிட்டாங்க. அண்ணாண்ணா இருங்க, கடையை மூடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கடையை திறக்க வச்சு கேக் வாங்கிட்டோம். நீங்கள் நினைக்கலாம், என்னடா கேக்கு எல்லாத்துக்கும் இவங்களே கூட்டிகிட்டு வராங்கன்ட்டு. இதுக்கு முன்னாடி நான் தீரனை எப்படியாவது இவங்கக்கிட்ட கொடுத்துட்டு ஏமாற்றி கூப்பிட்டு போயிடுவேன். இப்போ நாங்கள் எப்போவுமே ஒன்றாவே இருக்கிறதுனால எங்களுக்கு நாங்கள் 3 பேர் மட்டும்தானே. ஸோ அதனால் எதுவாக இருந்தாலும் நாங்கள் 3 பேருமே பண்ணிக்கணுன்றதுனால என் சர்ப்ரைஸை கூட வந்து அவங்களுக்கு இப்படி தான் கொடுக்குறேன், வேறு என்ன பண்ணுறது. ஸோ அதனால் நாங்கள் அப்படி பண்ணிக்கிறோம். இது தீரன் நானா யுவராஜ். நாங்களாம் இதை இப்படி வெறிக்க வெறிக்க இப்போ பார்க்குறோமே நினைக்காதீங்க, நாங்கள் அதெல்லாம் சாப்பிடக்கூட மாட்டோம். நானும் சரி என் பையனும் சரி ரெண்டு பேருமே சாப்பிட மாட்டோம், ஏன்னா எங்கள் வீட்டுக்காரக்காக நாங்கள் அதெல்லாம் விட்டு கொடுத்துடுவோம். என் பையனுக்கு நான் வயிற்றில் இருக்கும் போதே சொல்லி தான் சொல்லுவேன், பிரியாணி சாக்கி சாப்பிடக்கூடாது, கேக்கெலாம் சாப்பிடக்கூடாது, நானாக்கு தான் அது ரொம்ப பிடிக்கும்னு. ஸோ அவனும் அதுக்கேற்ற மாதிரி அப்படி தான் அவனும் இருக்கான், சாக்லேட்லாம் சாப்பிட மாட்டான், எப்பயோ ஒரு வாட்டி தான் அவன், பட் நான் அதுவும் சாப்பிட மாட்டேன். ஸோ அவர் ரெடி பண்ணிட்டாரு, நாங்கள் சரி ஓகே அப்படின்னு எடுத்துட்டு கிளம்பலான்னு கிளம்பிட்டோம். அந்த அண்ணனும் சரி நம்ம கடையை மூடிடலாமா அப்படின்ட்டு கடையை மூடினாரு. ஸோ நம்மளும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இது வந்து என்னோட என்னவனுக்கு பர்த்டே ஸ்பெஷல். ஸோ டைரி மில்க்கில் அந்த ஷாப்பில் என்னென்ன ஃப்ளேவர் இருந்துச்சோ எல்லா ஃப்ளேவரும் எடுத்தாச்சு.
ஆக்சுவலி இதெல்லாம் நான் சாப்பிட்டது கூட கிடையாது, நான் சாப்பிடவும் மாட்டேன். ஸோ என்னோட ஹஸ்பண்டுக்கு தான், அதே மாதிரி தான் என் பையனுக்கும். என் பையனும் வந்து இதெல்லாம் சாப்பிட மாட்டான். ஸோ நைட்டு வந்து இது நைட் ட்ரெஸ், இது 12:00 கேக் வெட்டலாம்னு சொல்லி நாங்கள் கீழே வந்துட்டோம் அத்தை மாமாவோட வெட்டணும்னு சொல்லி. இது வந்து மணி இப்போ 11:50 நினைக்கிறேன். ஸோ அதனால் அப்படியே கீழே இறங்கி வந்தோம். அதான் இவங்க தூங்கிட்டு இருந்தாங்க, எழுதுருங்க எழுதுருங்க தீரன், நானாக்க பட்டு எழுதுருங்க எழுதுருங்க அப்படின்னு சொல்லி எழுப்பினா தாத்தாவையோ அவங்க பாட்டியே போய். இவர் வந்து கேண்டில், நாங்கள் வந்து கேக் மட்டும் கட் பண்ணுவோம், கேண்டில் விடுவோம், நாங்கள் கேக் சாப்பிட மாட்டோம், அந்த கேட்டகரி என்னோட பையன். ஆக்சுவலி என்னோட வீட்டுக்காருக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நானும் எங்கள் வீட்டுக்காரும் சேர்ந்து இருந்த எல்லா பர்த்டேயுமே தீரன் கூட இருக்கான். மேரேஜ் ஆன ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு வந்துட்டு தீரன் என்னோட வயிற்றில் இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பர்த்டேக்கு தீரன் பிறந்துட்டான். தேர்ட் பர்த்டேக்கும் தீரன் கேக் வெட்டினான். இது ஃபோர்த் பர்த்டே, இதுக்கும் தீரன் கேக் வெட்டுறான். பட் தீரனுக்கு வயசு 2 தான் ஆகுது. ஆனால் வந்து அவன் என்னோட வயிற்றுலேருந்து வந்ததுலேருந்து நான் சொல்கிறேன், எப்போவுமே நாங்கள் 3 பேருமே ஒன்றா தான் இருப்போம். இது ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, எங்கள் 3 பேருக்குமே வீட்டுக்கார், அதாவது எனக்கும் என் பையனுக்கும் எங்கள் வீட்டுக்கார் மட்டும்தான். அது எப்படி சொல்கிறதுன்னு உங்களுக்கு புரியாது. ஸோ அது எங்களுக்கு தெரியும், 1000 சண்டைகள் வந்தாலும் என்னோடய எண்ணவன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். என்னோடய மனசாட்சினா அது என்னோடய எண்ணம் தான். எனக்கு இருக்கிற கோவம் கஷ்டம் வேறு யார் மேலேயும் கோவம் இருந்தால் கூட நான் அவங்கக்கிட்ட தான் காட்டுவேன், அவங்கக்கிட்ட தான் எல்லாமே பண்ணுவேன், எல்லாமே சொல்லுவேன். அவங்களே டென்ஷன் ஆவாங்க. நான் அப்போ சொல்லுவேன், என் மனசாட்சிப்பா ஏன்ப்பா இப்படி பண்ணுறேன் அப்படின்னா, சரி ஓகே அப்படின்னு நம்ம மனசாட்சிக்கிட்டு தான் நம்ம கோவப்பட முடியும், நம்மளை நம்மளை தானே திட்டிக்க முடியும் அந்த மாதிரி. ஆக்சுவலி எனக்கு அம்மா அப்பா இல்லாததுனால என்னோடய ஹஸ்பண்ட் தான் எல்லாமே இருக்குது, தீரனுக்கும் எனக்கு வீட்டுக்காரர் தான். ஸோ நைட்டு இது 12 AM. போயிட்டோம். ஸோ என்னோட வீட்டில் ரொம்ப நாளாக ரெடிமேட் பாயாசம் சாப்பிடணுன்னாரு. ஸோ அதனால் அவருக்காக சும்மா ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்து கொஞ்சமாக செஞ்சு கொடுத்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அப்ளை அக்கௌண்ட்டாக போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். ஆல்ரெடி முடிவு பண்ணது தான். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்களோட ட்ரெஸ் கோட் வந்து 6. ஸோ சாமியும் கும்பிட்டாச்சு, பெருமாளோட ஃபுல் பிளெஸிங்ஸ் எங்களுக்கு கிடச்ச ஒரு ஃபீலோட செம்ம சூப்பராக அந்த டேவை நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இதோடு வந்தோம். ஸோ இது செகண்ட் கேக்கோ, இது வந்து அவங்க ஃப்ரெண்டு ரிமல் வச்சுருந்தாங்க, அவங்களும் சின்ன அறியும். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அவங்க வந்து எப்போவுமே வருஷம் வருஷம் கேக் வெட்டிடுவாங்க. ஸோ அதில் வந்து அவங்க வெட்டினாங்க, நைட் வந்து வெட்டினது. ஸோ நாங்கள் மலையில் நனைஞ்சு வந்ததுனால எங்களோட அந்த ட்ரெஸ் வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு நனைஞ்சிச்சு. ஸோ அதனால் நைட் நைட் போட்டு அந்த ட்ரெஸ் போட்டாச்சு, அதுவும் ப்ளவுடையுமே போட்டுக்கிட்டாங்க அப்பாவும் பையனும். அது எப்படின்னு தெரியாது, ஒன்றாவே செட் ஆயிடும். ஸோ இது விமல், இது சின்ன அரி, ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி உங்களை பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ கேக்கெலாம் நல்லபடியாக சூப்பராக கட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்டே இருந்து விடைபெறுகிறேன். பாய்.